हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। नाम श्रीमद् भागवतத்திலிருந்து ஒரு முனிவர் அவர் முதுமையாக இருந்தவர் இளமையாக எப்படி மாறினார் அப்படின்ற ஒரு சரித்திரத்தை பார்க்கிறோம். இந்த சரித்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இது எதோடைய தொடர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள பகுதியில் சத்யவிரதன் என்று சொல்லக்கூடிய மன்னர் மத்ஸ்ய அவதாரம் எடுத்தார். அவரால் அந்த மத்ஸ்ய அவதாரமான பகவானால் அவர் நீரில் காப்பாற்றப்பட்டார் படகு மூலமாக அப்படின்னு சொன்னோம். அவரே வந்து அடுத்த பிறவியில் வைவஸ்வத மனுவாக, அதாவது விவஸ்வான் என்று சொல்லக்கூடிய சூரிய தேவனுடைய மகனாக வைவஸ்வத மனுவாக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். அந்த வைவஸ்வத மனுடைய ஆட்சி தான் இப்போ நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பிரம்மாவுடைய பகலில் 14 மனுக்கள் வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதில் வைவஸ்வத மனுடைய ஆட்சி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. 7வது மனு, அதாவது அந்த வைவஸ்வத மனுவுக்கு ஸ்ராத்த தேவன் ஒரு பேர் உண்டு. அந்த ஸ்ராத்த தேவனுக்கும் ஸ்ரத்தையும் குழந்தை இல்லாதனால வசிஷ்டர் வந்து ஒரு யாகம் பண்ணார். அந்த யாகத்தில் ஒரு ஆண் குழந்தையாக வர வேண்டியது, ஸ்ராத்தை போய் அந்த ஒரு புரோகிதர்கிட்ட எனக்கு பெண் குழந்தை வேணும்னு ஒரு பெண் குழந்தையாக பிறந்தது. அப்புறம் மறுபடியும் அவர் அந்த ஆண் குழந்தையாக மாற்றினார், அதற்கு சுத்யும்னன் பேர் வச்சாங்க. அப்புறம் காட்டுக்கு போகும்போது சிவபெருமானும் பார்வதியும் தனிமையில் இருக்கக்கூடிய அந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்சனால அவர் பெண்ணாக மாறினார் அப்படின்றதையும் பார்த்தோம். அப்புறம் புதன் என்பவர், அதாவது சோமனுடைய மகன், சந்திரனுடைய மகன் புதன், அவர் மீது காதல் வயப்பட்டு அவரை திருமணம் செய்து கொண்டார். அதனால் அவருக்கு புரூரவஸ் என்று ஒரு மகன் பிறந்தார் அப்படின்ற சரித்திரத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதே வசிஷ்டர் சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவர் வந்து என்ன சொன்னார்னா, நான் உன்னையும் திருப்திப்படுத்துகிறேன், பார்வதி தேவி திருப்திப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் ஆணாகவும் ஒரு மாதம் பெண்ணாகவும் அந்த சுத்யும்னன் இருந்தார். மக்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஒரு மாதம்தான் ஆட்சி, இன்னொரு மாதம் ஆட்சி இல்லை. ஸோ கடைசியாக அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் வயது ஆன உடனே அவர் தன்னுடைய மகனான புரூரவஸ் கிட்ட அந்த ஆட்சியை ஒப்படைச்சிட்டு போயிட்டார் அப்படின்ற சரித்திரத்தை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த சுத்யும்னனுடைய தகப்பனாரான ஷாத்த தேவன், அதாவது வைவசத்த மனு, யமுனைக்கரையில் போய் மறுபடியும் தியானம் பண்ணார். தியானம் பண்ணும்போது அவருக்கு 10 குழந்தைகள் பிறந்தார்கள். அதில் முதலானவர் இஷ்வாகு, அப்புறம் 8வதா பிரிஷத்ரன் ஒருத்தர் பிறந்தார். அந்த பிரிஷத்ரன் தான் வந்து பசுக்களை காப்பாற்றுறதுக்காக இரவு வேளையில் வாழேந்தி இருந்தார். அப்போ ஒரு தடவை தெரியாமல் புலியை கொள்றது முதலாக பசுவை கொண்டுட்டார். இதனால் வைவசத்த மனு, இதனால் வசிஷ்டர் அவருக்கு சாபம் கொடுத்தார். அவர் வந்து எல்லா ராஜ்யத்தையும் விட்டுட்டு அந்த சாபத்தை ஏற்றுக்கிட்டு பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணி அந்த சாபத்தோட பலனே அனுபவிக்காம அவர் வந்து பகவானுடைய வைகுண்ட லோகத்துக்கு போனார். சரித்திரத்தையும் பார்த்தோம். இப்போ அந்த ஸ்ராத்த தேவனுடைய 3வது மகன், அதாவது 7வது மகன் இஷ்வாகு, 8வது மகன் புஷத்ரன், அவர் சரித்திரம் பார்த்தோம். 3வது மகனாக சரியாதி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு கிங், ஒரு மனுவுடைய வம்சத்தில் வரக்கூடிய ஒரு ராஜா சரியாதி. அந்த சரியாதிக்கு சுகன்யின்னு ஒரு மகள், அவர் ரொம்பவும் அழகான, அவருடைய கண்கள் தாமரை இதழ்கள் மாதிரி இருக்குமா, பகவானை பொதுவாக நம்ம வர்ணிக்கும் போது தாமரை இதழ்கள்னு வர்ணிப்போம், அவ்வளோ அழகான கண்கள் அந்த பெண்ணுக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சரியாதியை அழைத்து கொண்டு ஒரு காட்டில் சியவன முனி அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கார். அந்த முனிவரை, அதாவது அந்த முனிவரை தரிசனம் பண்ணுறதுக்காக, அந்த முனிவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவதற்காக தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு பரிவாரங்களோடு அந்த காட்டுக்குள்ளே போகிறார். அதாவது வீரர்கள் எல்லாம் அழைச்சிக்கிட்டு போகிறார். அந்த சுகன்யையும் தன்னுடைய தோழிகளை அழைத்து கொண்டு போகிறார். இப்படி போகும்போது அந்த சமண முனிவருடைய ஆசிரமத்துக்கிட்ட நெருங்கின உடனே அங்கே வந்து ரொம்ப அழகான அந்த ரொம்ப சுவையான பழங்கள்லாம், அற்புதமான பழங்கள்லாம் பார்க்குறாங்க. இப்படி ஒவ்வொரு பழங்களாக பறிச்சுட்டு இருக்கும்பொழுது அந்த சுகன்யை, இளவரசி சுகன்யை, ஒரு மண்புழு இருக்கு இல்லையா, அந்த மண்புழு போகக்கூடிய அந்த துவாரம், அந்த ஓட்ட வழியாக ஏதோ ரெண்டு வெளிச்சம் தெரியுது, ரொம்ப பிரகாசமான வெளிச்சம். இது என்னென்ன ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு முள் எடுத்து அந்த முள்ளை வந்து அந்த ஓட்ட வழியாக விட்டு அதை அந்த பிரகாசத்தை குத்துறாங்க. குத்தின உடனே ரத்தம் வர ஆரம்பிக்குது அதுலேருந்து. அப்போ தான் புரியுது, ஐயோ அது பிரகாசம் இல்லை, அது யாரோ ஒருத்தர் இருக்கார் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ரத்தம் வர ஆரம்பித்த உடனே அந்த சரியாதி மன்னர், சரியாதியுடைய வீரர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் இந்த என்ன சொல்கிறது, மலம் கழிக்கிறதுக்கோ இல்லை சிறுநீர் கழிக்கிறதுக்கோ தடை ஏற்பட்டு விட்டது, அவங்களுக்கு மலச்சிக்கல் இந்த மாதிரி ஏற்பட்டு விட்டது. இப்போது சரியாதி நினச்சாரா, ஏதோ ஒரு இந்த ஆசிரமத்தை நாம் ஏதோ வந்து மாசுபடுத்தியிருக்கோம், இங்கே ஏதோ தவறு நடந்திருக்கு, எப்படி இது நடந்ததுன்னும் போது அந்த சுகன்யை வந்து சொன்னாரா, தன்னுடைய மகள் சுகன்யை மன்னர்கிட்ட வந்து, அப்பா நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஒளியை பார்த்தேன், அந்த முள்ளெடுத்து குத்திட்டப்பா, அதுலேருந்து ரத்தம் எடுத்துப்பான்னு சொன்னேன். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாரான் சரியாதி, அது அந்த பிரகாசம் வேற எதுவும் இல்லை, சிவனமுனியோடைய உடல்லேருந்து வரக்கூடிய பிரகாசம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் அவர் சிவனமுனிவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். சிவனமுனின்னு சொல்கிறவர் ரொம்ப வயதானவர், முதுமை ரொம்ப முதுமையானவர், அவருக்கு உடலில் நோய்வாய்ப்பட்டும் இருக்கிறார். இப்போ அவருக்கு இந்த முள்ளு குத்தினால் ரத்தம் வேற வெளியில் வர ஆரம்பிக்குது. இப்போ அவர் போய் மன்னிப்பு கேட்குறார், அவரை வந்து எப்படியாவது சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறார், அவர் சமாதானம் ஆகவில்லை. அப்போது அந்த சிவனமுனி கேட்குறாரா, நீ உன் பொண்ணை எதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன்,
அப்படின்னும்போது இந்த சரியாரி மனசில் புரிஞ்சுக்கிறார், அவர் பண்ண அபச்சாரத்தை, என் பெண் பண்ண அபச்சாரத்தை போக்கணும் அப்படின்னா ஒரே வழிதான் உண்டு, தன்னுடைய பெண்ணை அந்த சியவன முனிக்கு தாராய் வார்த்து கொடுக்க வேண்டும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருனா, அவர் வயோதிகராக இருக்கிறதுனால சேவைகள் தான் செய்ய முடியும் ஒரு மனைவியாக இருந்தார். ஸோ என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து இந்த தன்னுடைய பெண்ணை, உங்களுக்கு நான் தாராய் வார்த்து தரேன், இந்த அபச்சாரத்துலேருந்து அவளை மன்னிச்சிருங்க, எங்கள் எல்லாரையும் மன்னிச்சிருங்கன்னு சொன்னோன்னே சியவன முனி அதுக்கு ஒற்றுக்கொள்கிறார். சியவனமுனி மட்டும் இல்லை, சரியாதியோட மகளான சுகன்யை, அவ்வளோ அழகான இளம் பெண்ணான சுகன்யையும் தான் செய்த அபச்சாரத்தை மனதில் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தகப்பனாருடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு அந்த சியவனமுனியை திருமணம் செய்து கொள்கிறார். அதுக்கப்புறமா அந்த சரியாதி சியவனமுனிக்கிட்ட உத்தரவை வாங்கிட்டு அவர் தன்னுடைய ராஜ்யத்துக்கு போயிடுறார். ஸோ இந்த இளவரசியான சுகன்யை அந்த ஆசிரமத்திலே வாழறார். எப்படி வாழறாருனா, தன்னுடைய கணவனுக்கு பதிவிரதையாக இருக்கிறாள். தன்னுடைய கணவன் வயசாயிடுச்சு, அவர் நோய்வாய்ப்பட்டிருக்காருன்னா பார்க்காம எப்படி அந்த சியவனமுனியை முழு திருப்தியுடன் அவருக்கு சேவை செய்ய முடியுமோ அப்படி சேவை செய்கிறார். முக்கியமாக பார்த்தா சியவனமுனி சட்டுன்னு கோவப்படக்கூடியவர். ஸோ அவர் கோவப்படாத அளவுக்கு ரொம்பவும் பக்குவமாக ஆத்மார்த்தமாக தன்னுடைய கணவனுக்கு சேவை செய்கிறாள். ஆச்சாரியர் இந்த இடத்துல என்ன வலியுறுத்துறார் அப்படின்னா, ஒரு பெண்ணானப்பட்டவள் தன்னுடைய கணவன் அழகாக இருக்கானோ அழகாக இல்லையோ, பணம் இருக்கோ பணம் இல்லையோ, கோபக்காரனோ நல்ல சுபாவம் உள்ளவனோ, அவனை திருப்திப்படுத்த வேண்டியது, அவனை இனிமையான வார்த்தைகளுடன் பேசி தன்னையுடன் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒரு பெண்ணுடைய லட்சணம், அதுதான் ஒரு பெண்ணுக்கு வெற்றி அப்படின்னு ஆச்சாரியங்க சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி இந்த சுகன்யை தன்னுடைய கணவருக்கு அற்புதமான சேவை செய்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் அஸ்வினி குமாரர்கள், அதாவது இந்த அஸ்வினி குமாரர்கள் யாருன்னா தேவலோகத்தில் மருத்துவர்கள், எப்படி வந்து பகவானுடைய அவதாரம் வந்து தன்வந்திரி அவதாரம் வந்து மருத்துவத்துக்கு சிறப்பாக இருக்கும், பிரதிநிதியாக இருக்கும், அந்த மாதிரி அதுலேருந்து இவங்க அஸ்வினி குமாரர்கள் அந்த மருத்துவத்தை செய்து கொண்டிருப்பவர்கள். இப்போ இவங்க வந்து இந்த சியவனமுனியை தரிசனம் பண்ணோன்னு சியவனமுனி சொன்னாரா அஸ்வினி குமாரர்கள், ஏன்னா அவங்க மருத்துவராக இருக்கிறதுனால உடல் ரீதியான எல்லா விஷயத்தையும் அவங்களால சரி பண்ண முடியும். அப்போ சொன்னாரா அஸ்வினி குமாரர்கள், உங்களுக்கு வந்து பொதுவாக இந்த யாகத்தில் வரக்கூடிய இந்த சோம ரசம், அதாவது சோம யஜ்யம் ஒன்று பண்ணுவாங்க, அது பண்ணால் சோம ரச பானம் வரும், அந்த சோமரச பானம் வந்து பொதுவாக இந்திரனுக்கு ரொம்ப பிடிச்சது, தேவர்கள் எல்லாரும் அதை அருந்துவார்கள், ஆனால் இந்த அஸ்வினி குமாரர்களுக்கு அது கொடுக்கப்படாது, ஏன்னா அவர்கள் வெறும் மருத்துவர்கள் தான் தேவரோகத்தில். ஸோ இந்த அஸ்வினி குமாரர்களுக்கு அந்த சோமரச பானத்தை அருந்த வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு யாகம் பண்ணி அந்த சோமரச பானத்தை வரவழைத்து உங்களுக்கு தருகிறேன், அதற்கு பதிலாக நீங்கள் இருவரும், இரண்டு பேர் அஸ்வினி குமாரர்கள், நீங்கள் இருவரும் என்னை இளமையானவனாக அழகானவனாக பெண்கள் பார்த்தவுடனே கவர்ச்சி அடையக்கூடிய விதத்தில் என்னை மாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டார். அஸ்வினி குமாரர்கள் அதுக்கு ஒப்புக்கொண்டார். ஒப்புக்கொண்டு சியவனமுனியை கூட்டிகிட்டு போய் ஒரு தீர்த்த ஒரு தேக்கம், ஒரு நீர் தேக்கம், அந்த நீர் தேக்கத்தில் நீங்கள் மூணிங்க எழுந்தீங்கன்னா நீங்கள் இளமையாக மாறிடுவீங்க, அழகாக மாறிடுவீங்கன்னு சொன்ன உடனே அவரால் அந்த நீர் தேக்கத்தை கூட இறங்க முடியல, ஏன்னா அவ்வளவு முதுமை அவருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அஸ்வினி குமாரர்கள் ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சிட்டு அந்த சியவனமுனியை அந்த அந்த குண்டத்தில் அந்த நீர்த்தேக்கத்தில் முழுக வைக்கும் போது இவங்களும் மூழ்கி மூணு பேரும் எழுந்துக்கிறாங்க. இப்படி மூணு பேரும் எழுந்தோடனே மூணு பேருமே ரொம்ப அழகாக ரொம்ப இளமையாக மாறிடுறாங்க. நல்ல அழகான ஆபரணங்கள்லாம் போட்டு மூணு பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. அப்போது அவங்க மூழ்கி வந்த உடனே சுகன்யைக்கு வந்து இதில் யார் தன்னுடைய கணவன்னு தெரியல. மூணு பேரும் அழகாக இருந்தாலும் யாராக ஒருத்தர் அவள் ஏற்றுக்கல, அவள் தன்னுடைய கணவனுக்கு மட்டும்தான் நான் மனைவியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் அஸ்வினி குமார்கிட்டே பிரார்த்தனை பண்ணுறா, என்னுடைய கணவர் யார் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும், ஏன்னா பதிவிரதா தர்மத்தை அவள் அவ்வளோ பர்ஃபெக்டாக கடைபிடிக்கிறாள். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, பரவாயில்ல நீ வந்து மூன்று பேரும் ஒரே மாதிரி இருந்தாலும் நீ உன் கணவனுக்கு தான் நீ வந்து சேவை செய்யணும்னு நினைக்கிற பற்றியான்னு சொல்லி அந்த சியவனமுனி இவர் தான் அப்படின்னு காமிக்கிறார். ரொம்ப சந்தோஷப்படுறா, ஏன்னா அவ்வளோ அழகாக இளமையாக மாறிடுறார் சியவனமுனி. இப்போது அஸ்வினி குமாரர்கள் அங்கேருந்து புறப்பட்டு போயிடுறாங்க. இப்படி ரொம்ப சந்தோஷமாக சியவனமுனியும் சுகன்யையும் வாழ்ந்து கொண்டு இருக்கும்பொழுது அங்கு சுகன்யுடைய தந்தையான சரியாத்தி மன்னர் அங்கே வருகிறார் ஒரு யாகம் செய்வதற்காக. வரார், வந்து பார்த்த உடனே தன்னுடைய மகளான சுகன்யை வந்து ஒரு இளைஞன் கூட இருக்கிறத பார்க்குறார். பார்த்தோடனே சுகன்யை வந்து அப்பான்னு சொல்லி வந்து காலில் வந்தோடனே காலில் வந்து அவர் நகர்ந்து போயிடுறார். நகர்ந்து போய் சொல்கிறாராம், ஒழுக்கம் கெட்டவளே, உனக்கு எப்படி இப்படி ஒரு ஆசை வந்தது, நீ என்ன உன்னுடைய கணவரான மதிப்பிற்குரிய சியவனமுனிக்கு துரோகம் பண்ணிட்டியா, அவர் வந்து முதியவராக இருக்கிறனால அவருக்கு வந்து நோய்வாய்ப்பட்டனால நீ வந்து இன்னொரு இந்த ரோட்டில் தெருவில் பிச்சை எடுக்கக்கூடியவன், அதாவது அவர் அழகானவராக இருந்தாலும் அவர் இளமையாக இருந்தாலும் அவர் எப்படி சொல்கிறார், சியவனமுனியை கம்பேர் பண்ணும்போது தெருக்களில் பிச்சை எடுக்கக்கூடிய இவனை உன்னுடைய கணவனாக மனசை நினச்சிக்கிட்டியா, நீ ஒரு எவ்வளோ மதிப்புக்குரிய ஒரு குளத்தில் பிறந்திருக்க, ஆனாலும் இப்படி ஒரு கேவலமான ஒரு செயலை செய்ய உனக்கு எப்படி மனசு வந்தது, இந்த எப்படி உன் மனசுக்குள்ளே இப்படி ஒரு ஆசை வந்தது,
எப்படி வந்து இவன் இந்த தாண்டவனை வந்து நீ ஏத்துக்கிட்ட, நீ இதனால என்ன பண்ணிட்டனா, உன்னுடைய கணவரான சரியாதி உன்னுடைய கணவரான சவணமுனியோடைய சவணமுனியோடைய வம்சத்தையும் சரி என்னுடைய வம்சத்தையும் சரி நரகத்துக்கு நீ அனுப்பிட்ட அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக சிரிச்சாலாம் சுகனி. சிரிச்சு எதனால் சிரிச்சானா, தான் எந்த அளவுக்கு பதிவிரதா தர்மத்தை கடைபிடிக்கிறோன்றது அவளுக்கு ஒரு கர்வமே இருந்துதான். அந்த இதில் சிரிச்சுட்டு சொன்னா, அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வேற ஏதோ ஒரு இளைஞர் இல்லை, உங்களுடைய மாப்பிள்ளையான சவணமுனி தான் அதுன்னு சொல்லி அஸ்வினி குமாரர்கள் எப்படி அவர் இளைஞராக மாற்றினார் அப்படின்ற அந்த விஷயத்த சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரியாது ரெண்டு சந்தோஷம் அவருக்கு, என்னென்னா ஒன்று தன்னுடைய மகளை ஒரு வயதானவருக்கு திருமணம் முடித்து விட்டோமே என்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு, இன்னொன்று தன்னுடைய மகள் வழி தவறி போய்விட்டாலே என்ற வருத்தம், ரெண்டுமே போயிடுச்சுன்னு சொன்ன ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே தன்னுடைய மகளை கட்டி பிடிச்சிக்கிட்டார். இப்போது சவணமுனி அந்த சரியாதி மன்னர் சரியாதி மூலமாக சோம யஜ்யத்தை செய்தார். ஏன்னா அந்த சோமரசபானத்தை அஸ்வினி குமார்கள் கொடுக்கணும் இல்லையா, அவர் மூலமாக அந்த சோம யஜ்யத்தை செய்து நல்லா ஒரு பெரிய பாத்திரம் முழுக்க சோமரசத்தை வரவழைத்து அஸ்வினி குமாரர்களுக்கு அவர் கொடுத்தார். இதை கேள்விப்பட்ட உடனே இந்திரனுக்கு பயங்கரமாக கோபம் வந்தது, தான் அவமதிக்கப்பட்டதாக நினைத்தார். ஏன்னா இது தேவர்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய விஷயம். அதனால் அவர் என்ன நினைச்சார்னா, என்னுடைய வஜ்ராயுதத்தை எடுத்து சவணமுனியை இப்போவே கொண்டுன்னு நினச்சி வஜ்ராயுதத்தை எடுத்தார். சவணமுனி தன்னுடைய யோக சித்திகளின் மூலமாக அவருடைய கையை செயலிழக்க செய்து விட்டார். அவரால் தூக்குறாரு, ஆனால் அடிக்க முடியல. இப்படியாக அவர் அந்த இந்திரனுடைய சக்தியையே அவர் செயலிழக்க செய்தார். அன்னைக்கு வரைக்கும் இந்த அஸ்வினி குமாரர்களுக்கு சோமரசபானத்தில் பங்கு கிடையாது. ஆனால் அன்று முதல் சவணமுனியின் மூலமாக இப்படி ஒரு சரித்திரம் நடந்த காரணத்தினால் தேவர்கள் அஸ்வினி குமாரர்களுக்கு சோமரசபானத்தில் பங்கு கொடுத்தார்கள் அப்படின்னு ஒரு சரித்திரம். இப்போ இன்னொரு முக்கியமான சரித்திரம் இதிலிருந்து ஆரம்பிக்குது. அது அந்த சரித்திரம் இன்னைக்கு பேசுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா இன்னைக்கு பலராமர் அவதரித்த நாள், பலராம் ஜெயந்தி. ஸோ இந்த பலராமர் எப்படி தன்னுடைய அவருடைய மனைவியான ரேவதியை திருமணம் செய்து கொண்டார்ன்ற சரித்திரமும் இந்த பாகவதத்தில் இந்த சரித்திரம் மூலமாக சொல்லப்படுறது. எப்படின்னா, இப்போ இந்த சரியாதியுடைய மகள் சுகன்யாவுடைய திருமணத்தை பற்றி பார்த்தோம். இந்த சரியாதிக்கு மூன்று மகன்கள் இருந்தார்கள். அந்த மூன்று மகன்களில் முதலானவர் உத்தானபர்ஹி, இரண்டானவர் ஆனர்த்தன், மூன்றாவது பூரிஷேனன். இந்த ஆனர்த்தனுக்கு ரேவதன் அப்படின்னு ஒரு மகன் இருக்கார். அந்த ரேவதன் யாருன்னா, சமுத்திரத்து கீழே ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கியவர். அந்த 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 குச்சஸ்தலி அப்படின்னு அந்த ராஜ்யத்துக்கு பேர். அவர் அந்த ராஜ்யத்தையே ஆண்டுக்கிட்டு தன்னுடைய தகப்பனாரான ஆனர்தனுடைய ராஜ்யம் ஆனர்த்தம்னு சொல்லப்படும் அந்த ராஜ்யத்தையும் ஆண்டுகிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு நூறு மகன்கள் இருக்கிறார்கள் ரேவதனுக்கு. அந்த நூறு மகனில் முதலானவர் சுகுத்மி அப்படின்றவர் அவருடைய மகன். அந்த சுகுத்மியோட மகள் தான் ரேவதி. இந்த ரேவதிக்கு வந்து ஒரு நல்ல வரனை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் சில பேர் இந்த பூமியில் தேர்ந்தெடுத்தார். இது நடக்கிறது எப்போ தெரியுமா, துவாபர யுகத்தில். துவாபர யுகத்தில் தான் பலராமர் வந்து ரேவதியை திருமணம் செய்கிறார். ஆனால் இது நடந்தது சத்தியுகத்திலையோ அதுக்கு முன்னாடி இருந்த தேத்தாயுகத்திலையோ, அந்த யுகம் குறிப்பிடப்படலை. திருமணம் நடந்தது துவாபர யுகம். ஸோ அவர் ரேவதி வந்து துவாபர யுகத்தில் பிறந்தவங்கள முன்னாடி இருக்கக்கூடிய யுகத்தில் பிறந்தவர். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சுகுத்மி தன்னுடைய மகள் ரேவதியை அழைத்து கொண்டு பிரம்மலோகத்துக்கு போகிறார். பூமியின் கீழே இருக்கு மேலே டாப் மோஸ்ட் லோகம், உயர்ந்த லோகம் இந்த பௌதிக உலகத்தில் பிரம்மலோகம். அதுக்கு மேலே தான் வைகுண்டம்லாம் இருக்கு. பிரம்மலோகத்துக்கு பிரம்மாவை பார்க்க போகும்போது பிரம்மா கந்தர்வர்கள் செய்யக்கூடிய இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த இசை நிகழ்ச்சியை ரசித்து கொண்டிருக்கிறார். அதனால் அவரால் வந்து இந்த சுகுத்மி கிட்ட பேச முடியல. இசை நிகழ்ச்சி அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு பௌதிக இசை நிகழ்ச்சி இல்லை, ஹரிநாம சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனம். அந்த நாம சங்கீர்த்தனம் செய்யாமல் கந்தர்வனாக இருந்த நாரதர் வந்து தேவதா தேவதைகளை புகழ்ந்து பாடினனால தான் அவர் வந்து வேலைக்கு அவர் மகனாக பிறந்தார்னு ஒரு சரித்திரம் இருக்குது பாகவதத்தில். அப்படி பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தில் அவர் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறார். இப்படி அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னா, சுகுத்மியை சந்திக்கிறார். ரேவதியும் இருக்கார், மரியாதை செலுத்துகிறார். சுகுத்மி மரியாதை செலுத்தி சொல்கிறார், பிரம்மதேவரே என்னுடைய மகளுக்கு நான் ஒரு சில வரன்களை பூமியில் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன், இதில் யார் சிறந்தவர் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு பிரம்மா சிரிச்சுட்டு சொன்னாரான். அப்பா நீ இங்கே வந்தப்போ அது வேற யுகம், நீ கொஞ்ச நேரம் இங்கே இருந்த தெரியுமா, இதனால் யுகங்கள்லாம் தாண்டி போயிடுச்சு, இப்போ துவாபர யுகத்தில் இருக்கு நீ. ஏன்னா பிரம்மாவுடைய ஒரு பகல் அப்படி அப்படின்னு சொன்னால் அது ஆயிரம் திவ்ய யுகங்கள், கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம், இது நான்கு யுகங்கள். இதுவே வந்து 43 லட்சம் 20,000 வருஷங்கள் வரும். இந்த மாதிரி 1000 திவ்யங்கள் சேர்ந்து தான் பிரம்மாவுடைய பகல். இப்போது பிரம்மா ஒரு ஒரு 20 நிமிஷமோ இல்லை ஒரு அரை மணி நேரம் கூட அந்த நிகழ்ச்சியை கழிச்சிருக்க மாட்டார். ஆனால் பூமியிலிருந்து வந்த மானுடரான சுகுத்மி அங்கே இருந்தனால அவருடைய பல யுகங்கள் கடந்து விட்டது. அப்போ சொன்னாரா, நீ யாரெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க,
அவருடைய மகன், அவருடைய பேரன்கள், அவருடைய வம்சமே இப்போ கிடையாதுப்பா. நீ அவன் பேர் நம்ப சொன்னா கூட யாருக்கும் தெரியாது அப்படின்னாலும் ஒண்ணுமே புரியல. என்னடா அது இப்படி யுகங்களே கடந்து போச்சேன்னு. இதே மாதிரி ஒரு சம்பவம், பூரியில் இருக்கக்கூடிய ஜெகநாதருடைய கோயிலை கட்டிய மன்னர் இந்திரத்யும்னன் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அவர் வந்து தன்னுடைய சகாக்கள் மூலமாக வித்யாபத்தின்னு சொல்லக்கூடிய அவருடைய நெருங்கிய ஒரு அட்வைசர், ஒரு ஆலோசகர், அவர் சபரகுல தலைவர் ஒருத்தர், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஜெகநாதர் கோயிலை கட்ட போகிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் தயார் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணார்னா, பிரம்மாவை பார்க்கறதுக்காக, பிரம்மாவுக்கு அழைப்பு விடுப்பதுக்காக போனார். அவர் அழைப்பு விடுக்க போயிட்டு பூமிக்கு வந்த உடனே யுகங்கள்லாம் கடந்து போயிடுச்சு. அவர் கூட அந்த எல்லா சகாக்களும் இறந்து போயிட்டாங்க. அவர் ரொம்ப வருத்தப்படுறார். தன்னைத்தானே அவர் வந்து மரணம் ஏற்படணும்னு நினைக்கிறார். அப்புறம் பகவானுடைய கிருபையால் ஒரு காக்கை வந்து சொல்லி அவர் வந்து அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் இந்த அதே ஜென்மத்தில் பிறந்து அந்த ஜெகநாதருடைய கோயிலை முடித்தாங்க, உருவாக்குனாங்க அப்படின்னு ஒரு சரித்திரம் இருக்குது. அந்த மாதிரி இந்த சுகுத்மியுடைய வாழ்க்கையிலையும் இப்படி யுகங்கள் கடந்து போயிட்டு இப்போ பிரம்மா சொன்னாரா, ஆனால் நீ கவலைப்படாத, உன்னுடைய மகனுக்கு சரியான வரன் துவாபர யுகத்தில் இப்போ ஒருத்தர் இருக்கார். அவர் வேறு யாரும் இல்லை, முழுமுதற் கடவுள். யார் அப்படின்னா பலராமர், பலதேவர்னு சொல்லப்படுவார். அவர் வந்து இந்த ஆன்மீக உலகத்திலிருந்து இந்த பூமிக்கு புறப்பட்டு போய் இப்பவும் பூமியில் தான் இருக்கார். அவர் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவர், எல்லா ஜீவராசி மேலேயும் கருணை உள்ளவர். அதனால தான் ஆச்சாரியர்கள் இந்த பலராமரை, பலதேவரை ஆன்மீக குருவாக, ஆதி குருவாக பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர் தான் ஆச்சாரியர், இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ஆச்சாரியர். பலராமருடைய கிருபை கிடைச்சா மட்டும்தான் கிருஷ்ணருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு ஆதி குரு தான் பலராமர். ஜீவராசி மேலே இயல்பாகவே ரொம்ப அன்பு உள்ளம் கொண்டவர். அவர் வந்து யார் ஒருத்தர் அவருடைய நாமத்தை சொல்கிறாங்களோ, அவருடைய புகழை பாடுகிறார்களோ, அவர்கள் தூய்மை அடைகிறார்கள். இந்த உலகத்தை தூய்மை அடைய செய்து இந்த பூமியோட பாரத்தை குறைக்கிறதுக்காக அந்த பலராமர் தன்னுடைய எல்லா உபகரணங்களுடன் அவதரித்திருக்கிறார். உன்னுடைய மகளுக்கு அவர் சரியான வரம் இல்லை, அவருக்கு உன்னுடைய மகள் தகுதியானவள். அதனால் நீ அந்த பகவானுடைய அம்சமான, பகவானான விஸ்தாரமான பலராமர், அவர் மூலமாக தான் விஷ்ணுவே வராருன்னு பிரம்மா சொல்கிறார். ஏன்னா பலராமர் சங்கர்ஷனராக அப்படி ஒரு வழி இருக்குது. ஸோ அவருக்கு உன்னுடைய மனைவி ரேவதியை, அவனுடைய மகள் ரேவதியை திருமணம் செய்து கொடு அப்படின்னு பிரம்மா சுகுத்மி கிட்ட சொன்ன உடனே சுகுத்மி அந்த கட்டளை ஏற்று பூமிக்கு வரார். பூமிக்கு வந்தோன்னா பிரம்மா சொன்ன மாதிரியே பல யுகங்கள் கடந்து போயாச்சு. யக்ஷர்கள் வந்து அவருடைய வம்சத்தையே வந்து பயமுறுத்தி எல்லாரும் அந்த இடத்தையே விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் பலராமருக்கு தன்னுடைய முழு வணக்கங்களை மரியாதையும் செலுத்தி ரேவதி, தன் மகள் ரேவதியை சுகுத்மி பலதேவருக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறார். இப்படி தான் பலராமர் ரேவதியை திருமணம் செய்தார் அப்படின்ற சரித்திரத்தை ஸ்ரீமத் பாகவதம் சொல்லப்படுது. பலராமர் ஜெயந்தியான இன்று நாம் இந்த சரித்திரத்தை படித்து சொல்லி கேட்டிருக்கிறோம். ஆதி குருவான அந்த பலராமர் பகவான் கிருஷ்ணரின் மீது ஆழ்ந்த பக்தியை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த சரித்திரத்தை முடிக்கிறேன். அடுத்து வேறொரு பாகவதத்துடைய சரித்திரத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஜாய் ஸ்ரீ பிரபுபாத், ஹரே கிருஷ்ணா.